திரு நாராயணன், இதே வேகத்தில் நம்ம போனோம்னா 2024 வரைக்கும் ஆகும் தடுப்பூசி அனைவருக்கும் போடுறதுக்கு அப்படின்னு திரு ராகுல் காந்தி சொல்கிறாரு. ஆனால் மத்திய அரசு தரப்பில் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பருக்குள்ளாக அனைவருக்கும் போடப்பட்டு விடும், அந்த 216 கோடி டோஸும் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கணக்குகள் வந்து எட்டக்கூடிய கணக்குகளை, இலக்குகளை வந்து நம்ம அடைஞ்சிட முடியுமா? இல்லை, இப்போ அடைய முடியும் என்பதால் தான் மத்திய அரசு சொல்கிறது, அடையக்கூடாது என்று நினைப்பதால் தான் ராகுல் காந்தி அப்படி பேசுகிறார், அல்லது அவருக்கு தெரியாது பேசுகிறார். இது வந்து நிர்வாகத்தில் இருக்கிறவங்க இது எப்படி வந்து சரி செய்ய முடியும் என்று தெரியும். தொடர்ந்து மத்திய அரசு உலகத்திலேயே அதிக தடுப்பூசிகளை உற்பத்தி செய்து அதிக தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டிருக்கிற நாடு தற்போது இந்தியா என்கிற அடிப்படையில் தனக்கு என்ன செய்யறோன்றது மத்திய அரசுக்கு தெரியும். ஆனா பாவம் ராகுலுக்கு கணக்குகளும் தெரியாது, இந்த அரசாங்கம் எப்படி இயங்குகிறது என்பதும் தெரியாது. அவருடைய விருப்பமாக இருக்கலாம் போடக்கூடாது, 2 வருஷம் ஆகணும் அவர் விரும்பலாம், அது அவருடைய அரசியல் ரீதியான கொரோனா நேரத்தில் மக்களை வந்து காப்பாற்றக்கூடாது என்கின்ற எண்ணமாக இருக்கலாம். அது மாதிரி எண்ணம் வந்து மத்திய அரசுக்கு கிடையாது. உறுதியாக மத்திய அமைச்சர் ஜவடேகர் சொன்னது போல நாம வந்து நிறைவேற்றி காட்டுவோம். ஏற்கனவே இது வந்து ஒரு 10 நாள் முன்னாலே சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ கணக்குப்படி பார்த்தா இன்று வரைக்கும் 23 கோடி தடுப்பூசி போட்டிருக்கோம். ஜனவரி மாசத்திலிருந்து 4 மாதங்களில் 23 தடுப்பூசி போட்டிருக்கோம். கோவிஷீல்டு வந்து மாதம் 6 கோடி தயாரிக்கிறோம், கோவாக்சின் வந்து மாதம் 2 கோடி தயாரிக்கிறோம், 8 கோடி, 6+2 8 கோடி. அப்போது ஆகஸ்டில் இருந்து அந்த பக்கம் டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 6 மாதங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா கூட 6-8 48 கோடி வருது தயாரிக்கிறது, உற்பத்தி பண்ணுறது. இப்போ 23 கோடி நம்ம போட்டிருக்கோம். இப்போ 216 கோடியில் கிட்டத்தட்ட 150 கோடி நம்ம வந்து டோஸ் வந்து நம்ம வெளியில் இருக்கிறவங்கள தான் நம்ம நம்பி இருக்கிறோம், நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தியை கடந்து நம்ம வெளியில் தான் நம்பி இருக்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு 4 மாதத்தில் 23 கோடி தான் நம்ம போட்டிருக்கோங்கிற போது மீதி 8 மாதங்களில் மீதி இருக்கிற எல்லோருக்கும் போற்ற முடியுமா? இந்த உற்பத்தி அப்படிங்கறதும் அங்க டாலி ஆகலையே, கணக்கு டாலி ஆகலையே? ஆமா கார்த்தி, இது என்னன்னா தொடர்ந்து எப்படி போடுவோன்றதையும் மத்திய அரசு விளக்கமாக சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட பல நிறுவனங்களுக்கு, 11 நிறுவனங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து அதனுடைய முயற்சியில அனுமதித்திருக்கிறது. அங்க உற்பத்தி துவங்கும், அந்த உற்பத்தி இன்னும் 1 அல்லது 2 மாதங்கள் துவங்கும் போது அது அதிகரிக்கும். மேலும் பல நிறுவனங்களுடைய தடுப்பூசிகளை நாம் வாங்க போகிறோம், அதையும் நாம வந்து தெளிவா சொல்லியிருக்கிறோம். ஸோ இது எப்படி வரும்ன்ற அந்த பிரேக்கப்பையும் மிக தெளிவாக, அதே மாதிரி கோவிஷீல்டு ஆகட்டும், சீரம் ஆகட்டும், அல்லது பாரத் பயோடெக் கோவாக்சின் ஆகட்டும், அவர்களுடைய உற்பத்தி திறனை எப்படி அதிகரிக்க போகிறார்கள், அவர்களுக்கு மூலதனம் வந்து எப்படி வரப்போகுது, எங்கெல்லாம் உற்பத்தி செய்ய போறாங்கன்ற விஷயத்துல மிக தெளிவாக ஒரு பிரேக்கப்போடு கொடுத்துருக்குறாங்க. அதனால இது வந்து ஒருவேளை ராகுல் காந்தி படிக்காத இருந்திருக்கலாம், இல்லை தெரிஞ்சுக்காத இருந்திருக்கலாம், ஆனா இதை வந்து அரசாங்கம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. இந்த வருட இறுதிக்குள்ளாக இந்த சொன்ன அத்தனை கமிட்டட் வேக்சின்ஸை போட்டுருவோம். இல்லை, ஃபைசரும் மாடர்னாவும் 2023 வரைக்கும் புக்கிங் முடிச்சிட்டாங்க அவங்க கிட்ட, நம்ம இனிமே நம்ம புக்கிங் பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப நீங்க சொல்ற அந்த உள்நாட்டு உற்பத்தி பண்ணுவதற்கான அனுமதிகள், இனிமே புதிய நிறுவனங்கள் அதை உற்பத்தி பண்ணணும். ஏற்கனவே சொன்ன அந்த 6+2 கோவிஷீல்டு 6 கோவாக்சின் 2, அதை வந்து நம்ம வந்து உற்பத்தியை அதிகப்படுத்தணும், இதெல்லாம் பண்ணி செஞ்சிட முடியும்ன்றீங்க? உறுதியாக செய்ய முடியும், அது பிரேக்கப்பே கொடுத்துருக்காங்க.